பரிசுத்தாவியே எழுந்தருளீடுமே, எழுந்தருளீடுமே, என்னை நிரப்பீடுமே. மண்ணயமான என் மக்கிய சரீரத்தில் உம் சக்தி பகரணுமே, வல்லமை பொழிந்திடுமே. பரிசுத்தாவியே எழுந்தருளீடுமே, எழுந்தருளீடுமே, என்னை நிரப்பீடுமே. மண்மயமான என் மக்கிய சரீரத்தில் உம் சக்தி பகரணுமே, வல்லமை பொழிந்திடுமே. ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். இந்த மூன்று நாள் கூட்டத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஒழுங்குபடுத்தி கொடுத்ததற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். போன வருஷமும் இதே போல ஒரு அருமையான கூட்டத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். ஆகவே இந்த மூன்று நாள் ஒரு ஸ்பெஷல் ஆராதனை. எப்பொழுதுமே நமக்கு ஸ்பெஷல் தான், என்றைக்குமே சாதாரணம் கிடையாது. என்றைக்குமே கர்த்தர் நமக்கு கொடுப்பது ஒரு ஸ்பெஷலான ஆராதனை. ஆகவே இந்த மூன்று நாள் கூட்டத்தை தவற விட்டு விடாதிருங்கள். நாளை காலையிலே 10 மணியிலிருந்து 1 மணி வரை இந்த இடத்துல பாஸ்டர் ராஜமணி அவர்கள் நம்முடைய மத்தியிலே குடும்பத்திற்காக பேசுவார்கள். ஆகவே குடும்பம் குடும்பமாக வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை உங்களுடைய கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணி ராத்திரி உட்கார்ந்து ஜெபத்தினாலே எல்லாம் கூடும். நீங்கள் ஜெபிச்சா அவர் ஆட்டுக்குட்டி மாதிரி பின்னுக்கு வருவார். ஆகவே நீங்கள் அவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு ஆராதனை, ஒரு ஸ்தோத்திர கூட்டமாக இருக்கும். அது கொஞ்ச நேரம் நடக்கும். எனக்கு ஆப்ரேஷன் பண்ண, இது எனக்கு ஒரு ரெண்டாவது வாழ்வு என்று சொல்லலாம். ஏனென்றால் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை 3வது சர்வீஸில் முடிந்துவிடும் என்று யோசித்தேன். ஆனால் இது எனக்கு ஒரு ரெண்டாவது வாழ்வை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதான் சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, யோபு சொன்னது போல, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்கிறான். மனுஷன் வாழ வேண்டும் என்று நினைக்கிறான், வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்கிறான், போய்விடுகிறான். கல்கி ஆசிரியர் 100 வருடம் வாழ்வது எப்படி என்று ஒரு புஸ்தகத்தை எழுதினார். 50 வயதிலேயே மண்டையை போட்டு விட்டார். ஆகவே ஒரு அருமையான எலியா ஜெபித்தான், போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் முன்னோரை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான். அவனை பார்த்து கத்தர் சொன்னான், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று கத்தர் சொன்னார். ஒரு எசேக்கியா சுவர்ப்புறப்பாய் முகத்தை திருப்பி அழுதான். அவனுக்கு ஒரு 15 வருஷத்தை கத்தர் கூட்டி கொடுத்தார். அப்படியாக ஆண்டவர் நம்முடைய காலங்களை எத்தனை நாள் உலகத்தில் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை வைத்து தான் தீருகிறார். அதை தடை செய்கிறவன் ஒருவனாலும் முடியாது. அதான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம், தேவரீர் செய்ய நினைத்ததை தடைபடாது. செய்ய நினைத்தது, அது எத்தனை மாந்திரியங்கள் எழுப்பினாலும் சரி, எத்தனை பில்லி சூன்யங்கள் எழுந்திருந்தாலும் சரி, தேவரீர் ஒரு மனுஷனை வைத்து உபயோகிக்க வேண்டும் என்று விரும்பினால் அவனை கண்டிப்பாக வைத்து உபயோகிப்பார். ஆகவே உங்களுக்கு எந்த ஆராதனைன்னு சொன்னால் அந்த ஆராதனையில் மாத்திரம் முது முதுன்னு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆகவே இப்போ நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு சஸ்பென்ஸில் வைக்கிறேன். ஆகவே அன்றைக்கு எனக்கு ஆப்ரேட் பண்ண டாக்டர்ஸ் வருகிறார்கள். எனக்கு உதவி செய்த ஒரு அருமையான டாக்டர், நம்முடைய சபையை சேர்ந்தவர் வருகிறார். அவர்களை நான் கனப்படுத்த விரும்புகிறேன். அவர்கள் எனக்கு செய்த உதவியை நான் மறக்க முடியாது. ஆகவே அதற்காக ஜெபியுங்கள். நீங்கள் அனைவரும் அன்றைக்கு 3 ஆராதனை இங்கே இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இடம் கிடையாது, மேலெலாம் ஹாலெலாம் நிரம்பிடுவோம்.
ஆகவே இதை மனதில் வைத்து வாருங்கள். இந்த கூட்டம் இன்றைக்கு, நாளை காலை 10 மணிக்கு, இரவு 6:30 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை காலை 3 ஆராதனைகளிலும் கர்த்தருடைய தாசன் பேசுகிறார். மாலை ஆராதனையிலும் கர்த்தருடைய தாசன் பேசுகிறார். இந்த கூட்டத்திற்கு வந்ததான நீங்கள் பாக்கியமுள்ள ஜனங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய தாசனையும் கரம் தட்டி வரவேற்போம். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம். மறுபடியும் ஒரு ஆண்டு கழித்து உங்களுடைய மத்தியில் வர கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய், அழைப்பு கொடுத்த போதருக்காக நன்றி செலுத்துகிறேன். தமிழ்நாட்டிலேயே 2 சபைகள் தான் என்றைக்கு கூட்டம் வைத்தாலும் ஆட்கள் நிறைய வருவார்கள். மெட்ராஸில் இந்த 1 சர்ச்சு தான். ஹல்லேலூயா. இதை விட பல மடங்கு பெரிய சபைகள் இங்கே பல உண்டு. நம்ம ஏஜி ஆனாலும் ஏஜி அல்லாத மற்ற சபைகளிலும் பெரிய சபைகளில் நான் பிரசங்கித்திருக்கிறேன். இந்த சபை ஆரம்பத்திலிருந்து நான் வந்து கொண்டிருக்கிறேன். இடையில் சில வருடங்கள் கேப் இருந்தாலும் நான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய குறிப்பை எடுத்து என்னை பார்த்தேன். இங்கே 1970 வந்திருக்கிறேன். உங்களை சில பேர் பிறந்தே இருக்க மாட்டீங்க. அப்போ தான் அந்த ஊழியம் ஆரம்பித்த நேரம். பாஸ்டர் சார்ல்ஸ் ஆரோன் அவர்கள் அப்பொழுது இங்கே இல்லை. அவர்கள் முந்தி, அவர்களுக்கு முந்தி ஒருவர் இருந்தார். அதற்கப்புறமா நான் அமெரிக்கா படிக்க போய்விட்டு வந்த நாளத்திலிருந்து என்னுடைய டைரியை பார்த்தேன். 1980 4 ஆம் அதிகாரத்திலிருந்து 16 ஆம் அதிகாரத்திலிருந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இங்கே என்னென்ன பிரசங்கம் பண்ணுறேன்னு சொல்லி 34 வருஷமாக எழுதி வச்சுருக்கேன். இல்லையா, இந்த 1 சபை தான் நான் பாஸ்டராக இருந்த சபைக்கு அப்பால் அதிகமாக வந்த சபை. ஆண்டவர் இந்த சபையில் செய்த ஒரு நல்ல கிரிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் சார்ல்ஸ் அவர்கள் சுகமில்லாமல் இருந்தது எனக்கு தெரியாது. அவர் யாருக்கும் சொல்ல விரும்பவில் இருந்திருக்கிறார். ஜபத்திற்காவது அவர் சொல்லியிருக்க வேண்டும் என்று எண்ணினேன். பிந்தி தான் நான் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்ட உடனே அவரை ஃபோனில் அழைத்து அவருக்காக ஜெபம் பண்ணினேன். தொடர்ந்து அவருக்காக தினமும் ஜெபம் பண்ணுகிறேன். உங்கள் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு அவருக்கு ஆண்டவர் சொன்னபடி ஜீவனை அவர் ரெட்டிப்பாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் அவருக்கு வாலிபம் திரும்பி இருக்கிறது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். ஹார்ட்டு, புது ஹார்ட்டுங்கும் போதே மனுஷனுடைய முக்கியமான பகுதியே ஹார்ட்டு தான். அது இப்போ புதுசாகிட்டது. அல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து ஆண்டவர் பல்லாண்டுகள் அவர்கள் நல்ல ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. அமேன். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அவன்னு சொல்லி சொல்லிட்டேன். நீங்கள் என்ன தப்பாக எண்ணப்படாது. நான் சிறு வயதிலிருந்து அவரை அறிவேன். தம்பி நான் இனி தான் சொல்லி பழக்கம். உடன்பிறவாத என்னுடைய தம்பி என்று எப்போது அவரை அழைப்பேன். அவருக்காக ஜபிக்கவும், இந்த நாளில் அவரை பார்க்கவும். அவர் இன்றைக்கி ஒரு புது சாப்பாடு எனக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணார். சவர்மா அப்படின்னு ஒன்று. நானும் உலகமெல்லாம் போயிருக்கிறேன். இன்றைக்கி தான் அந்த புது சாப்பாடு சாப்பிட்றேன். அண்ணன் இது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு மட்டும் சொல்லாமல் பயங்கரமாக இருக்கணேன்னு சொன்னார். பயங்கரமாக இருக்குமா நல்லா இருக்குமான்னு கேட்டேன். நல்லா இருக்கு. இன்றைக்கு வாங்கி கொடுத்தார். அது ஒரு நல்ல ஆரம்பம். அல்லேலூயா. இது தினமும் எனக்கு வாங்கித்தரேன்னு சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. நோ மோர் ரிக்வஸ்ட் டிமாண்டிங். அல்லேலூயா. யூ கெட் வாட் யூ டிமாண்ட், நாட் வாட் யூ டிசர்வ். இந்த நாளில் உங்களோடு கூட இந்த 3 நாள் இருப்பது மிகுந்த சந்தோஷம். என்னுடைய தொண்டை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல வாரங்களாக தினமும் எனக்கு கூட்டம். நேற்று 1 நாள் தான் எனக்கு கூட்டம் இல்லை. எல்லா நாட்களும் பல நாட்கள் 2 கூட்டங்கள் இப்படி தொடர்ந்து இருந்தது. அது அப்படி ஷோ ஹேப்பன், நான் அப்படி பிளான் பண்ணலை இருந்தது. அதனால் கொஞ்சம் ஊடகிட இருமுன்னா நீங்கள் பொறுத்துக்கொள்ளணும். ஆமென். இன்றைக்கு உங்களோடு நான் பேசும்படி கர்த்தர் என்ற உள்ளத்தில் கொடுத்ததான பாரம், தேவன் கட்டும் 3 காரியங்கள். 3 things that God builds. முதலாவது 127 சங்கீதம் முதல் வசனம் நமக்கு பழக்கமானது. கர்த்தர் வீட்டை, யாராவது வாசிப்பீர்களா? அது எப்படி சேர் சம்படி சேர். ஓகே. 127 சங்கீதம் முதல் வசனம்.
கர்த்தர் உன் வீட்டை கட்டாராக. கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். இரண்டாவது போதும். இரண்டாவது மத்தேயு சுவிசேஷம் 16:18. மத்தேயு 16:18, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். God builds the church, God builds the home. 2 Corinthians 5:1, அதை வாசிங்க. 2 Corinthians 5:1. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். சரி, God builds our eternal home in heaven. God builds the family home. God builds the church. God builds the eternal home. கரங்களை வச்சு எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். இந்த மூன்றும் கர்த்தர் நமக்காக கட்டுகிறார். நமது மேல் ஆண்டவர் கொண்டிருக்கிற அக்கறை ஆச்சரியமானது. முற்றிலும் பாவத்தில் இருந்த நம்மை ஆண்டவர் பெரிய நோக்கத்தோடு நம்மை ரட்சித்து அபிஷேகித்து சபையில் வைத்திருக்கிறார். நாம் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை விட கர்த்தர் நம்மை குறித்து அதிக திட்டம் வைத்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய சபையை குறித்து வைத்திருக்கிற அக்கறையை காட்டில் அதிகமான அக்கறை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மை குறித்து அவர் மிகுந்த அக்கறையோடு, மிகுந்த திட்டத்தோடு காரியங்களை செய்கிறார். நல்ல பிதாவே, எங்களுடைய கரங்களை, எங்களுடைய உள்ளத்தையும் உமக்கு நேராக உயர்த்தியிருக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை வேலைக்கு போன மக்கள் வேலை முடித்து இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு ஃப்ரீ டே இல்லை. ஆனாலும் அவர்கள் உம்முடைய வசனத்தை நேசிக்கிறபடினாலே ஆண்டவர் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். வந்த ஆண்கள், பெண்கள், பெரியோர், சிறியோர் யாவரையும் ஆசீர்வதித்தாலும், நாங்கள் கூடும்போதெல்லாம் எங்களோடு பேசுகிறீர். பாடல் மூலமாக, ஜபத்தின் மூலமாக, வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுகிறீர். இந்த மாலை வேளையில் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கவும் அன்படி நடக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் காட் இன்ட்ரடியூஸ் ஆர் பில்ட் வாஸ் ஹோம். இந்த பிரம்மாண்டமான உலகத்தை படைத்த ஆண்டவர், சிருஷ்டிகர்த்தா, மனிதனை சிருஷ்டிப்பின் சிகரமாக படைத்தார். மற்ற மிருகங்கள், பறவைகள் எல்லாம் ஆண்டவர் படைத்து அவைகளுக்கு உயிர் கொடுத்தார். மனிதனுக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்தார் என்று இல்லாமல், மனிதன் ஜீவ ஆத்மாவானான் என்று, ஹீ பிகேம் எ லிவிங் சோல். எல்லா மிருகங்களுக்கும் இருக்கிற உயிர் போல நமக்கு உயிர் கொடுக்கவில்லை, அவர் தனக்குள்ளதான ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அவர் உயிரோடு வாழ பரியந்தம் நாமும் உயிரோடு இருப்பதற்கு வேண்டிய எல்லா வழிகளையும் செய்தார். நித்திய ஜீவன் மனிதனுக்குள் கொடுக்கப்பட்டது. மற்றவைகள் எல்லாவிடம் மனிதனை தம்முடைய சாயலிலே படைத்தார். தேவ சாயல் என்பது இந்த மனித உருவம் என்று மட்டுமல்ல, தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று பைபிள் சொல்லுது. நம்மையும் ஆவியாகத்தான் படைத்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு ஒரு சரீரத்தை தந்திருக்கிறார். இந்த சரீரத்தில் கொஞ்ச காலம் வாழ்கிறோம், அதற்கப்புறம் இதை விட்டு வெளியே வந்து வாழ்கிறோம். நம்ம சரீரத்தை தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறோம். உண்மையான ராஜமணியை நீங்கள் பார்க்கல, உண்மையான உங்களுடைய பெயர்களை சொன்னால் பார்க்கவில்லை. நாம் இந்த கூடாரத்துக்குள்ளே, இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆகவே எனக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது என்று சொல்வது சரியான ஸ்டேட்மெண்ட் அல்ல. நமக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு என்பதுதான் சரியான ஸ்டேட்மெண்ட். ஆண்டவர் ஆவியாக இருக்கிற ஆண்டவர் மனிதனை ஆவியாய் படைத்து அவன் உலகத்தில் வாழ்வதற்கான ஒரு சரீரத்தை கொடுத்தார். முதலாவது ஆண்டவர் ஆதாமை படைத்தார், குடும்பமாக படைத்தார். எல்லாவற்றையும் நல்லது என்று கண்ட ஆண்டவர், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு முத முதல்ல அவர் தான் சொன்னார். ஆதாம் சொல்லலை, அவர் தான் சொன்னார். எனக்கு தனிமையாக இருக்கிறது ஒரு மாதிரி போர் அடிக்க, ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னு அவன் கேட்கல. ஆண்டவர் அவனுடைய தேவையை பார்த்து அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுப்பேன் என்று, ஒரு தகப்பனையோ தாயோ, ஒரு அக்காவையோ தம்பியோ கூடாதபடி ஒரு மனைவியை கொடுத்தார். அவனுடைய சரீரத்திலிருந்தே அதை உருவாக்க அவர் திட்டமிட்டான். மனுஷனுடைய எலும்பு, விலா எலும்பை ஒன்றை எடுத்து மனுஷியாக்கினான். ஆண்டவர் சர்வ வல்லவர், அவர் நினைத்திருந்தால் இன்னொரு ஆதாமை படைத்தது போல இன்னும் கொஞ்சம் மண்ணை எடுத்து ஏவாளையும் படைத்திருக்க முடியும். அவர் அப்படி ரெண்டு ஐடென்டிட்டியாக செய்ய விரும்பலை. இருவரும் ஒன்றாக இருப்பதற்காக ஆதாமுடைய சரீரத்திலேருந்து ஒரு எலும்பு எடுத்தார். ஆண்கள் எல்லாரும் மண்ணிலிருந்து வந்தவங்க, பெண்கள்லாம் எலும்புலேருந்து வந்தவங்க. பெண்களுடைய ஸ்டாண்டர்டு கொஞ்சம் கூட பாருங்களேன், எல்லாம் பெண்களாக தான் இருக்கே.
ஆண்களை எதிர்கட்சி மாதிரி ஒரு மூலையில் ஒரு மாதிரி ஒதுங்கி உட்கார்ந்துருக்கு. ஆண்டவர் பெண்களை உயர்வாகத்தான் வச்சுருக்கார். அவர் தான் அவனுக்கு கூட்டிகிட்டு வந்தார். அன்றைக்கு பெண் பார்க்க வேண்டியதான பிரச்சனையே கிடையாது, வேறு பெண்ணே கிடையாது. பால அஞ்சாறு பெண் இருந்தால் தானே இதில் எதாவது ஒன்றை பார்க்கலான் இருக்கு, ஒன்றுமே கிடையாது. அதனால் ஆண்டவரே உருவாக்கி அவனிடத்தில் கொண்டு வர்றார். அவளை பார்த்தவொடனே என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மனுஷன்லேருந்து எடுத்தப்படபடியாக நீ மனுஷன் அவரை பேர் கொடுத்து ஏவாளன்னு பேரெல்லாம் கொடுத்தார். முதல் திருமணத்தை ஆண்டவர் தான் நடத்தி வைத்தார். பெண்ணுக்கு அவர் தான் அப்பா, மாப்பிள்ளைக்கு அவர் தான் அப்பா. உலகத்தில் இப்படி எங்கேயுமே பார்க்க முடியாது. எங்கேயா பார்க்க முடியுமா? சம்பந்தக்காரன்னு ஒருத்தரும் கிடையாது, இவர் தான். கல்யாணத்தை நடத்தி வச்சதும் அவர் தான். இன்விடேஷனும் யாருக்கும் கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம சுற்ற நட்பு சூழ வாங்கினு காடு அடித்து என் பாட்டுக்கு வந்துடுறோம். இலங்கை அகதி மாதிரி கல்யாணம் இன்னைக்குன்னு சொன்னால் மூணு நாளைக்கு முன்னாலே வந்து ஒரு வழி பண்ணாமல் போக மாட்டேன். கல்யாணம் விட்டாருக்கு ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்கு, இன்னொரு வகையில் ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இருக்கு. இவங்க வந்து சூட்கேஸ் சொல்லி வந்ததுக்கு பார்த்தா லேசில் போக மாட்டாங்க போல் இருக்கு. எந்த கல்யாணம் வீட்டுக்கு போனாலும் அந்த நேரத்துக்கு போயிட்டு ஓடியாந்தேன். ஆமேன். இயேசு கல்யாணம் வீட்டுக்கு தான் போது முதல் அற்புதத்தை செய்தார். ஒரு குருடனுடைய கண்ணை திறக்கவோ ஒரு சப்பானியை நடக்க பண்ணவோ செய்யாமல் எதை செய்தார்? ஒரு திருமண வீட்டுக்கு தான் போனார். அவர் திருமணம் ஆகலனாலும் நம்முடைய முதலாம் அற்புதத்தை ஹி சோஸ் எ வெட்டிங். அவர் வெட்டிங் வீட்டுக்கு போய் அவர் நினச்சா மருத்துவரை உயிரோடு எழுப்பியிருக்கலாம். அதெல்லாம் விட பெரிய காரியம் என்னது? குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு குறைவை நிறைவாக்குதல். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் பரிகரிக்க இயேசு போதுமானவர். அல்லேலூயா. எந்த சுப்ரீம் கோர்ட்டு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இயேசு தீர்ப்பார். சிலர் நினைக்க எங்கள் குடும்ப பிரச்சனை தீராது. தேர் இஸ் நோ சச் திங், காட் கேன் டூ எனி திங். அல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் பரிகரிக்க ஆண்டவர் வல்லவர். நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அவ்வளோதான். ஆமேன். அங்கே வந்து திடீர்னு திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சுன்னு இருக்கு. எப்படி திராட்சை ரசம் குறைஞ்சது? ஆட்கள் எதிர்பார்த்த விட அதிகம் வந்திருப்பான். நம்ம 500 பேர் வருவான்னு நினைப்போம். அவன் லீவ் போட்டுட்டு பொங்கல் ஹாலிடே தான் சொல்லி குடும்பமாக வந்து நிற்கிறான். நம்ம ஒரு கார்டு கொடுத்துட்டு ஒரு ஆள் வருவான்னு நினைப்போம். இவன் 10 பேர் வந்து நிற்கான். இப்படி வந்த பிறகு எப்படி திராட்சை ரசம் குறையக்கூடாது? வாட்டுக்கு வந்து நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு ஆள்னா ஒரு ஆள் மட்டும் போங்க. குடும்பமாக போய் அங்கே போய் அவனை காலி பண்ணாங்க. வீட்டுக்கு போனால் பேசாமல் வாங்க. சில பேர் போன உடனே 10 பேர் போயிருக்காங்க. கல்யாண கார்டு அடிக்கும்போது சுற்ற நட்பு சூழ வாங்கன்னு அடிக்கவே விடாது. பின் குறிப்பு ஒரு ஆள் வந்தால் போதும், வராவிட்டாலும் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். இவர் வந்து என்ன செய்யணும்? அவர் வராமல் இருந்தால் நமக்கு ஒரு 50 ரூபா மிச்சம், அவனுக்கு ஒரு 100 ரூபா மிச்சம். ரெண்டு பேருக்கு லாபமானதை பார்க்கணும் மொழி. எனக்கெல்லாம் டெய்லி கல்யாண கார்டு வரும். கார்டு எடுத்து ஒரு ஜெபம், ஆண்டவரே இந்த பெண்ணு மாப்பிள்ளை ஆச்சரியது. ஆமை அதோடு முடிஞ்சும். கார்டு எடுத்துகிட்டு ஓடப்படாது. திருநெல்வேலிக்கு உங்களை எவன் கூப்பிட்டான்? தெரியாமல் உங்களுக்கு கார்டு அனுப்பியிருப்பான். இல்லை, அவர் அனுப்பிட்டார். சொந்தக்காரன் இருக்கட்டும், அதுக்காக அவனை காலி பண்ண போகாத. நீ இல்லாமல் அவன் நிம்மதியாக இருக்கான். ஆகவே சுற்ற நட்பு சூழ வாங்கணுங்க, அந்த வேலையை வச்சுக்கிடப்படாது. இனி கல்யாணம் நடத்தினா உபவாச கல்யாணம், சாப்பாடே கிடையாது, தண்ணி கூட குடிக்கப்ப தரமாட்டோம். ஆவில் நிரம்பி வந்து அந்நிய பாஷை பேசி அப்படியே ஜெபிக்கணும். பாஸ்டர் அதே மாதிரி ஆவில் நிரம்பி பெண்ணு மாப்பிள்ளை சேர்த்து வச்சுட்டு இவரும் ஓடிடணும். மதுரையில் நான் ஒரு கல்யாணம் நடத்தி வச்சேன். அந்த ஃபேமிலி இப்போ இந்தியா முழுவதுக்கும் தெரியும். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. என்னை கல்யாணம் நடத்த கூப்பிட்டுருந்தாங்க. 4 மணிக்கு கல்யாணம், 5 மணிக்கு முடிஞ்சிட்டு. மத்தியானம் சாப்பாடும் கிடையாது, சாயங்காலம் சாப்பாடும் கிடையாது. விவரமாக சேர்ந்தார். 4 to 5 கரெக்டாக 4 ஆரம்பிச்சாச்சு. நான் 1/2 மணி நேரம் பிரசங்கம், 2 பாட்டு பாடினோம், எல்லாம் 5 மணிக்கு முடிஞ்சாச்சு. யாரப்பா அப்புறம் சாப்பாட்டுக்கு யார் இருப்பா? 4 மணிக்கு வச்சா யார் சாப்பாட்டுக்கு போவா? விவரமாக சேர்க்கார். எல்லாருக்கும் சின்ன கேக். இன்னும் இவ்வளோ தண்ணி வாயில் உடனே போட்டுக்கலாம். நீ பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, எடுத்து வாயில் போட வேண்டியது. அப்புறம் 50 கிராமு 25 கிராமு மிக்சர், இந்த பிளாஸ்டிக்கை திறந்து வாயில் போட வேண்டியது. அப்புறம் 1 இன்ச் கப்பில் டீ, வாயில் ஊற்றினாலும் ஊற்றிடலாம், காதில் ஊற்றிக்கினாலும் ஊற்றலாம். வெரி கன்வீனியன்ட். பார்த்தாலே மோந்து பார்த்தாலே டீ குறைஞ்சிவோம்.
எல்லாம் பார்த்து எல்லாம் மொத்தத்திலே 3 ரூபாய் 4 ரூபாய் தான் இருக்கு. ஆள் கூப்பிட்டது 50 பேர் தான், எனக்கு ஒரு 50 ரூபா காணிக்க. இன்றைக்கு அந்த திருமணம், அந்த தம்பதிகள் நல்ல பிரமாதமாக வாழ்கிறாங்க. ஹலோ லூயா. ரொம்ப சிம்பிள், செலவுனாலும் ஆண்டவர் அதை அங்கீகரித்த திருமணம். ஹலோ லூயா. போன ஆண்டில் 2 தடவை இங்கிலாந்து போயிருந்தேன். பிரின்ஸ் சார்ல்ஸ் அப்படி மனைவி டயானா, உலக சரித்திரத்திலேயே, நான் பேப்பரில் வாசி, உலக சரித்திரத்திலேயே பல நூற்றுக்கணக்கான கோடிகள் செலவு பண்ணி திருமணம் நடத்தி, மனித சரித்திரம், ஹியூமன் ஹிஸ்ட்ரி. இட் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் மேரேஜ். சென்ட் பால்ஸ் கத்தீட்ரல் லண்டனில் இருக்கிறதால தான் நடந்தது. அந்த நாட்களே உலகமெல்லாம் 10-30 வருஷம் நினைக்கிறேன், உலகமெல்லாம் அந்த திருமணத்தை பார்த்து. ஆனால் அவரும் சரியில்லை, அவருடைய மனைவியும் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போனாள் பாரிஸில். நான் பாரிஸ் போகும்போது அங்கே சொல்லுவாங்க, டயானா இறந்த இடம் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்த இடம் தான். நூற்றுக்கணக்கான கோடிகள் பணம் செலவழித்தாலும் அந்த திருமணம் ஒரு ஆசீர்வாதமாக முடியலை. ஆதாம் ஏவலோடு கர்த்தர் இருந்தார், அவர் தான் திருமணத்தை நடத்தி வைத்தார். நம்ம வாழ்க்கையில் பிரதானமானது என்னவென்றால் தேவ சமூகம். எங்களை பற்றி அமைய சொல்லணும், த பிரசன்ஸ் ஆஃப் காட் வில் பிரிங் த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட். தேவ சமூகம். இன்றைக்கு ஆட்கள் பணத்தை பார்த்து, அழகை பார்த்து, படிப்பை பார்த்து, ரொக்கத்தை பார்த்து, நகையை பார்த்து கல்யாணம் பண்ண. நான் மதுரையில் பாஸ்டராக இருக்கும்போது ஒருவர் என் புக்கில் எழுதியிருக்கேன், ஐயா உங்கள் சபையில் பெண் இருக்கான்னு கேட்டார். பிறகு என்ன ஆம்பளையில வச்சா சபை நடத்துகிறோம், சபைன்னா 4 பொம்பளை இருக்கத்தான் என்னவேன்னு கேட்டேன். இல்லை ஒரு பெண்ணும் பார்க்குறேன், நான் கிழமாசி வீதியில் பிஸ்னஸ் பண்ணுறேன், நல்லா படித்த தம்பி, எப்படிப்பட்ட பெண் வேணும்னு கேட்டேன். பாக்கெட்லேருந்து ஒன்று பேப்பர் எடுத்துட்டார், டைப் பண்ணி வச்சுருக்கார். முதல்ல எப்படின்னா சிவத்து பொண்ணு, வந்தவர் அம்மாவாசைக்கு அண்ணன் கரு கரு கருன்னு இருக்கான். நான் எல்லாத்தையும் வாசிட்டு, எப்படி இத்தனை குவாலிஃபிகேஷன் உள்ள பெண் என் சபையில் இல்லை, இருந்தாலும் ஒன்றை கெட்ட மாட்டான். ஏன் பாஸ்டர் அடிச்சு, முத குவாலிஃபிகேஷன்லேயும் நீ ஃபெயிலாக போனேன். எந்த பொம்பளை ஒரு பூதம் மாதிரி ஒருத்தன் வேணும்னு கேட்பான், அவளுக்கு ஒரு ஆசை இருக்குமில்ல, உனக்கு மாத்திரம் சோன்னு பார்க்குறேன். ஒரு கோமாளி மாதிரி எம்மா வேணும்னு கேட்பான், இல்லை நான் தான் கருப்பை பிறந்தனால என்னடி எழுப்பி போனோம் தான், அவன் கல்யாணம் ஆச்சு தான் பண்டாரமாக அலையிறானே தெரியாது. செவத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணி அடி வாங்கிட்டு இருக்க நிறைய பேர் எனக்கு தெரியும். வேறு எங்கேயும் போனோம், அசம்பிளி சாப்பிட்டாலே இருக்கு, ஏன்னா அவங்களோட பேசியிருக்கேன், கவுன்சில் பண்ணியிருக்கேன். என்ன பிரதர் ஒரு மாதிரி இருக்கியா, அவர் நல்லா நாகரிகல்காரு, விட்டால் 100 பேர் அடிப்பார். காலில் பார்க்குற முகமெல்லாம் ஒரு மாதிரி தழும்பு குழுமாக இருக்குது. என்ன பிரதர், ஒன்றும் இல்லைன்ட்டு அப்படி போனார். பாஸ்டர்கிட்ட கேட்டேன், என்ன இவர் ஒரு மாதிரி நல்ல பிரதர் தான், முகமெல்லாம் ஒரு மாதிரி எலி பரண்ண மாதிரி, ஓய்வு பயங்கரமான கோபக்காரி, விட்டு சாத்திட்டான். ஆண்களே உங்கள் மனைவிக்காக சந்தோஷப்படுவேன். இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்க பாருங்கள், ஆண்டுடைய கிருபை ரெண்டாவது அவள் உங்களை அடியாமல் விட்டது. எப்படி, அதனால தான் பெண்ணு பார்க்க போய் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ உங்களெலாம் பாருங்கள் எவ்வளோ அமராவதியாக இருக்கிய, இப்படி இப்படி பண்ணி தானே ஒருத்தன் கல்யாணம் பண்ணி மாட்டிட்டு முடிக்கான். பெண்ணும் பார்த்து என்னத்தை தெரியும், உங்களை பார்த்தா என்ன தெரியுது, ரொம்ப தங்கமாக தான் இருக்கு. எழும்புனா எழும்புறியா, உட்கார்னா உட்காரியா, ஜெபம் பண்ணால் ஜெபம் பண்ணுறியா, அன்னிய பாச பேருன்னு அது பாட்டுக்கு வருது, தமிழ் தான் ஒழுங்காக வர மாட்டேங்கு, மற்றபடி எல்லாம் வருது. வாழ்க்கையில் இதெல்லாம் பார்த்து போகுது, வலது கால் எடுத்து தான் வந்தாங்க, இடது காலோடு அவன் ஓடி போயிட்டான், இமயமலை வரைக்கும் போயிட்டான். அதுக்கப்புறம் நமக்கு விசா தேவைப்படுது, இல்லாட்டி அதுக்கு அந்த பக்கமே திபெத்தை தாண்டியே போயிருப்பான். வலது கால் எடுத்து வச்சதுனால என்ன, ஏதோ வலது கால் எடுத்து வைமா, ஏன் இடது கால் என்ன பாவம் செய்யுது கேட்க, வெட்டிட வேண்டியதானே அது சரியில்லைண்ணா. வலது கால் என்ன இடது கால் ரெண்டையும் ஜம்ப் பண்ணாலும் சரிதான். ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இப்படி தான் வலது கால் எடுத்து வச்சிருக்கேன், ஏன்டா இது என்ன மாமியா விட்டு நான் இன்ஸ்பெக்டர் ஒரு அடி எடுத்தேன். அடுத்தேன் பார்த்தோம் வலது கால் எடுத்து வச்சு அடிக்காது, இடது கால் எடுத்து வச்சுருக்கேன், ஏன்டா போலீஸ் ஸ்டேஷன் உருப்படாமல் போகிறதுக்கு இடது கால் எடுத்து, வலது கால் எடுத்து வச்சாலும் அடிக்கிறாரு, இடது கால் வச்சாலும் அடிக்கிறாரு. மூணாவது ஆள் ஒருத்தன் ஜம்ப் பண்ணியிருக்கான், ஏன்டா சர்க்கஸ் கம்பெனியாக நடத்துகிறோம், அவனை கீழே போட்டு மிதி. நீங்கள் எந்த காலை எடுத்து வச்சாலோ சகோதரிகளே, குடும்பம் இப்படி போச்ச. வாழ்க்கையில் ஆண்டவர் தான் வீட்டை கட்டுகிறார், குடும்பத்தை கட்டுகிறார், கணவனை கட்டுகிறார், மனைவியை கட்டுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டுறா என்ன என்ன அர்த்தம், எல்லோரும் தான் கல்யாணம் பண்ணுறோம், எல்லோரும் தான் குடும்பம் நடத்துகிறோம், எல்லோரும் தான் பிள்ளைகள் பெற்றுக்கிட்டு இருக்கான். கர்த்தர் கட்டுகிற கணவன், கர்த்தர் கட்டுகிற மனைவி, கர்த்தர் கட்டுகிற பிள்ளைகள். அல்லேலூயா. வெறும் வீட்டை சொல்லலை, ஜீசஸ் இஸ் நாட் பில்டிங் எ பில்டிங் எ ஹவுஸ், ஹி இஸ் பில்டிங் த ஹோம் ஃபேமிலி. ஆதாம் ஏவாள்
தேவ சாயலை படைக்கப்பட்டாலும் பாவம் நுழைந்ததுனாலே பிரிவினை உண்டாயிற்று. அவருடைய வாழ்க்கையில் சகல சாபங்கள் அதன் மூலம் வந்தது. அன்றைக்கு குடும்பத்தை பிரித்த பிசாசு இன்றைக்கும் குடும்பத்தை பிரித்து கொண்டே இருக்கிறான். உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஹீ இஸ் டிவைடிங் த ஃபேமிலிஸ் அதுதான் அவனுடைய வேலை. அவனுடைய குடும்பத்தையும் பிசாசு பிரிக்க பார்ப்பான். நீங்கள் எவ்வளவு நல்ல பிள்ளைகளாக இருந்தாலும் சார், சாத்தா எல்லாரையும் அவன் சோதிக்கிறான். எந்தெந்த ஆட்களுடைய வாழ்க்கையில் பாவத்தை நுழைக்க வைக்க முடியுமோ அதெல்லாம் நுழைக்க வைக்கிறான். குடும்பங்கள் சின்னாபின்னமாகிறது. உலகத்தின் பல பகுதிகளுக்கு போய் வர்றேன், எங்கு பார்த்தாலும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நம்ம தேசம் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த பகுதிக்கும் போனாலும் குடும்பங்களில் டிவோர்ஸ், டிவோர்ஸ் இல்லாவிட்டாலும் வீட்டுக்குள்ளே பிரிஞ்சு இருக்காங்க, சண்டைகள், போராட்டங்கள். பிசாசுக்கு தான் விருப்பம், கர்த்தர் வீட்டை கட்டுறார், பிசாசு குடும்பத்தை பிரிக்கிறார். கர்த்தருக்கு ஏன் குடும்பம் ரொம்ப முக்கியம்? அவர் தம்முடைய சித்தத்தை குடும்பத்தின் மூலம் தான் செய்கிறார். அல்லேலூயா. தானாக ஒன்றும் ஆண்டவர் செய்ய மாட்டார், தேவ பிள்ளைகள் மூலம் தான் செய்கிறார். பிசாசு அதே போல தான், எதை செய்தாலும் அவன் தானாக ஒன்றும் செய்கிறதில்லை. ஹீ இஸ் டூயிங் த்ரூ த ஃபேமிலிஸ். ஆகவே பல புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 110,000 பேர்களுக்கு இந்த 22 நாடுகளில் குடும்ப முகாம்கள் நடத்தியிருக்கிறேன். எங்கே போனாலும் என்ன குடும்பத்தை பற்றி ஒரு செய்தியாக கொடுக்க சொல்கிறேன். எந்த கலாச்சாரத்துக்கு போனாலும் சரி, ஐரோப்பாவுக்கு போனாலும் சரி, அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு போனாலும் சரி, இந்த மிடில் ஈஸ்ட்டுக்கு போனாலும் சரி, காரணம் என்னென்னா, தேர் ஆர் ப்ராப்ளம்ஸ் இன் த ஃபேமிலி. பிள்ளைகளால் பிரச்சனைகள், எல்லாம் படிக்க வச்சுருக்காங்க சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆனால் குடும்பம் கெட்டு போயிருக்கு. தேர் ஆர் லாட் ஆஃப் புரோக்கன் ஃபேமிலிஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. எங்கு பார்த்தாலும் குடும்பங்கள் சின்ன பின்னமாக, வீட்டில் நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை, ஒரு விரக்தியான வாழ்க்கை. கர்த்தர் வீட்டை கட்டுகிறார், உங்களுடைய குடும்பத்தை அவர் கட்டுகிறார். கணவனும் விட்டு கொடுக்கணும், மனைவி விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. நாளை குடும்பத்தை குறித்து உங்களுக்கு பேசுவேன். வாட் ஆர் த பேசிக் ப்ராப்ளம்ஸ் வி ஃபேஸ் இன் அவர் ஃபேமிலிங்கிறத பற்றி பேசுவேன். வாட் ஆர் த சொல்யூஷன்ஸ் பேசுவேன். வாழ்க்கையில் எல்லாரும் நாம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பிரச்சனையை சந்திக்கிறோம், சிலர் டெய்லி சந்திக்கிறாங்க. ஆண்டவர் உலகமெல்லாம் குடும்பத்தை கட்டி எழுப்பதில் கவனமாக இருக்கிறார். ஆனால் அவர் கட்டுன்னு சொன்னால் நம்ம விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. நாம் ஒத்துக்கிடணும், நன் ஆஃப் அஸ் ஆர் பர்ஃபெக்ட். நான் எல்லாம் சரின்னு நினைக்கிற ஆள் ஒரு நாளும் சரியில்லை. கணவனிடத்தில் பிரச்சனை இருக்குது, மனைவிடத்தில் பிரச்சனை இருக்குது. அதை அறிந்து உணர்ந்து நடந்து கொண்டால் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இந்த தற்காலிகமான உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை வெளியே சந்திக்கிறோம், வீட்டுக்கு வெளியே. அதெல்லாம் சால்வ் பண்ணலாம், அதெல்லாம் மறக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருந்துன்னு சொன்னால் அது 24 hours நமக்கு வேதனை. ரட்சிக்கப்படாத கணவன்மார் திருமணத்துக்கு முன்னால் அவங்க ரட்சிக்கப்படாதனால அப்படி இருந்து திருமணம் பண்ணிட்டாங்க. நான் பெங்களூரில் நம்ம கிஃப்டாக தம்பி ஜெயக்குமார் இருக்கிற இடத்துல 2 வருஷத்துக்கு முன்னால் நானும் என் ஒய்ஃபும் போய் ஃபேமிலி கேம்ப் நடத்தினோம். அங்கே அநேகர் அவங்க திருமணத்துக்கு முன்னாலே, ரட்சிக்கப்படும் முன்னாலே திருமணம் பண்ணிட்டாங்க. சிலர் ஒழுங்கான திருமணமே நடக்கலை, கூடி வாழ்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து நான் ஒரு திருமண ஆராதனை நடத்திட்டேன். யார் யாருக்கு சர்ச்சில் கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறேன். ஒரு 10-30 ஃபேமிலி எழுப்புனாங்க. எல்லாருக்கும் ஒரு கல்யாண ஆராதனை. ஏதெனில் ஆதிமணத்தில் இருந்து எல்லாத்தையும் வச்சு கேக்கெல்லாம் வெட்டி கிஃப்டாகவும் ஜெயக்குமார் நல்லா கேக்கெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி எல்லோரையும், அவங்களாம் கல்யாணம் ஆகி 10, 20 வருஷம், 30 வருஷம் ஆனோம். சிலருக்கு பேர பிள்ளைகளை இருக்குது, வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி வரிசையாக விட்டு, பெண்ணு சொல்ல வேண்டிய வாக்கு, மாப்பிள்ளை சொல்ல வேண்டிய வாக்கு, நிறைய பேர் அழுதுட்டான். எங்களுக்கெல்லாம் இந்து கோயிலில் நடந்து பாசு, நாங்கள் இதுவரையும் திருமணம்னே ஒன்றும் நடக்காமலே கூடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இப்படி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு திருமணம் நடத்தி வச்சேன். அல்லேலூயா. கேக் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்க சொல்லி, அப்பவும் என்ன வெக்கமாக இருக்குது, கல்யாணம் 25 வருஷம் ஆச்சு, கூடப்பா கேக்குன்னு சொன்னாங்க. உன்னை போய் வா கல்யாணம் பண்ணியிருக்காரு, குடிப்பியா? இவன் அவளை கொடுத்து அவனு வாயை ஒரு மாதிரி இழுத்துட்டு போனான், வாயை நீட்டுமா. எத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு கேக்கு கொடுக்காரு, இதுவரையிலும் அடிதான் கொடுத்துக்கிட்டு இருந்தார், கேக்கு கொடுக்காரு வாங்கினான்.
ஒருவருக்கு சந்தோஷம், ஒருத்தருக்கு கண்ணீர், ஆனந்த கண்ணீர். இதுபோல் நான் அப்புறம் பல இடங்களில் இதை நடத்த ஆரம்பிச்சிருக்கேன். வாழ்க்கையில் எங்கேயோ திருமணம் பண்ணி எப்படியோ வளர்ந்து அதுக்கப்புறம் ரசிக்கப்பட்டு, அதில் கணவன் ரசிக்கப்படலை, மனைவி ரசிக்கப்படுற, மனைவி ரசிக்கப்படலை, கணவன் ரசிக்கப்படுற, இப்படியெல்லாம் பிற இவங்க ரெண்டு பேரும் ரசிக்கப்பட்டிருந்தால் பிள்ளைகள் ரசிக்கப்படலை. இந்த மாதிரி இருக்கிற குடும்பங்கள் தான் எப்போதும் நம்ம தேவ சித்தம் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. எப்போது இந்த பிரச்சனையிலே போகும்போது த வில் ஆஃப் காட் வில் நாட் பி டன் இன் அவர் ஃபேமிலி. கணவன் மனைவி இருக்கேன், மனைவி இன்றைக்கி வந்திருக்கிறேன், என்னோடய பின்னால் வந்தால் திடீர்னு எங்கேயும் மறைஞ்சிட்டேன் சார், இங்கே இருக்கிறேன் ஒரு மாதிரி ஒதுங்கிட்டா. நாங்கள் எங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட மோர் தென் 50 இயர்ஸ். வீட்டில் இருக்கும்போது டெய்லி நாங்கள் இன்னும் கைப்பிடித்து ஜோம் பண்ணுறோம், அல்லேலூயா, தினமும் நாங்கள் ஜோம் பண்ணுவோம். சும்மா வெறும் ஜபம், தனிச்சபம் வேறு, கரம் பிடித்து இன்றைக்கு நானும் அவளும் ஜோம் பண்ணுறேன், அல்லேலூயா. ஒரு நாள் அவளை பார்த்து, ஒரு நாளைக்கு முன்னால், நம்ம தான் உலகமெல்லாம் குடும்ப முகாம் நடத்துகிறோமே, ஏன்ட்டு ஒரு குறை இல்லைன்னு சொல்லுவான்னு நினச்சிட்டு நான் என்னை பற்றி உனக்கு எதாவது குறை இருக்கான்னு கேட்டேன். நான் எதிர்பார்த்தது ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவான். அவர் பேப்பரை எடுத்துகிட்டு வாங்கண்ணா. எதுக்கு பேப்பரு? ஒன்று ரெண்டு இருந்தால் தானே வாயிட்டு சொல்ல. யூ ஆல் ஹேவ் ப்ராப்ளம்ஸ். அந்த பிரச்சனையில் ஒன்று அப்போ சொல்லுவான், வீட்டுக்கு நாலு பாஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா உடனே சாப்பாடு வேணும் சொல்லி என்கிட்ட கேட்டியெல்லாம், சாப்பாடு இருக்கான்னு நேராக டைனிங் ஹாலில் கூட்டிகிட்டு வந்துடுறேன். நமக்கு இங்கே மூளை நமக்கு கொஞ்சம் பாதிக்கப்பட்ட ஆட்கள், என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க, நல்லது ஏதாவது கீரை வச்சுருப்போம், ரசம் வச்சுருப்போம், விருந்தாளர்களுக்கு கொடுக்க முடியுமா, அதை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் சொன்னால் ரெடி ஆகிடும். இப்படி ஒன்றுன்னு சொல்லுவான், துணி எங்கேனாலும் சாரம் கையிலேயே அப்படி அப்படி போட்டுருது, ஏதாவது பல காரியத்தை சொல்லுவான். என்னடா இவளுக்கு இப்படி இப்படி இப்படிலாம் சொல்கிறான், துணி எங்கே போட்டால் இவளுக்கு என்ன, வீடு சுத்தமாக இருக்க வேண்டாமா, அது அங்கே இருக்க வேண்டாம், இங்கே இருக்க, பல காரியம் சொல்லுவான். இப்போ நம்ம பொறுமையோடு கேட்டுக்கணும், அமேன் லலுயா. நம்ம நன்மைக்கு தானே சொல்கிறோம். வி ஹாவ் எ வெரி ஹாப்பி ஃபேமிலி, லலுயா. ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை நடத்துகிறோம். எனக்கு 3 பிள்ளைகள், 5 பேரப்பிள்ளைகள். All are born again. They all are spiritual. We all are serving God. Karangala thetti kathai nandri sir. Ulagam ellam poi kudumba muga nadathinadala pusthangal eludhinadala nama perfect kedaiyadhu. Adha we are still learning. Thirumanamai engalukku 50 varsha aachu. Neenga adanal engala vayasanaal nenaikapidaru. Vayasanaal mariya theriyudhu engala paatha. என்னோட 20-30 வயசு ஆளுக்கெல்லாம் பாட்டி மாதிரி தாத்தா மாதிரி இருக்காங்க. நம்ம இன்றைக்கி உலகமெல்லாம் போய்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்குற சந்தோஷம், ஆமென். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம், அல்லேலூயா. உணவு உடை மட்டும் அல்ல, ஆண்டவர் த ஜாய் ஆஃப் த லார்ட், த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே சந்தோஷம். முழு உலகத்துக்கு பிரசங்கம் பண்ண போனாலும் நம்ம வீட்டில் கர்த்தர் இருக்கிறார், அல்லேலூயா. ஆண்டவுடைய சித்தத்தை செய்கிறோம். நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பங்களை என்னென்ன பிரச்சனைகளும் பரிகரிக்க முடியும்னு முதல்ல விசுவாசிங்க, ஆமென். நல்லா ஜெபம் பண்ணுங்க, கணவன் மனைவி ஜெபம் பண்ணுங்க. டிவிக்கும் செல்ஃபோனுக்கும் கொடுக்குற நேரத்தை விட கர்த்தருக்கு கொடுங்க. எப்போதும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலை, அப்படி யாரும் செய்ய முடியாது. செல்ஃபோன்லாம் நான் வச்சுருக்கேன், அப்போவுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். சிலர் சொல்லுவாங்க, ஐயா எப்போ செல்ஃபோன் எடுத்தாலும் நீங்கள் எப்போ ஆஃப் பண்ணி தானே வச்சுருக்கேன். நம்ம உமக்காவே செல்ஃபோன் வச்சுருக்கேன், நான் கூப்பிட்றதுக்கு தான் ஏன் செல்ஃபோன், நான் கூப்பிட்டு முடித்தோன்னே ஆஃப். கண்டவனை என்ன மன்மோகன் சிங்காக டெய்லி கூப்பிட்றாரு, அல்லது சோனியா காந்தி கூப்பிட்றாளா, போகிற வர லூஸு கூப்பிட்டுருப்போம், இதுக்காக ஃபோன் வச்சுருக்கோம். மனைவியோட பேசும்போது பிள்ளையோட பேசும்போது நல்லா நேரம் எடுத்து பேசணும், உங்களையும் சொல்கிறேன், அமேன். சும்மா புருஷன் வந்தவொடனே அங்கே மூலையில் உட்காந்துட்டு கையை ஆட்டப்படாது, ஆட்டித்தானே குடும்பத்தை காலி பண்ணி. புருஷன் வந்ததுக்கப்புறம் நல்லா வாய் திறந்து பேசணும், ஆவிக்குரியதை அப்போ அம்மா காட்டுறது மாவரைக்கிற மாதிரி. அவரை சரியாக கவனியாமல் அவர் செத்து போயிடுவார். ஐயோ அத்தான் போயிட்டீங்களே, ஒன்றால் தானே போனது, போனதே ஒன்றால், பிறகு என்ன அனௌன்ஸ்மெண்ட்டாக பண்ணுற, அத்தான் போயிட்டீங்களே. இருக்கிற கால வரையும் சரியாக கவனிக்கல. உங்களுக்கும் சொல்கிறேன், மனைவி நல்லா கவனிங்க, ஆமென். ஏட்டா அவள் நான் பெருகவும் அவள் சிறுகவும் வேண்டும்னு சொல்லி உங்கள் உடம்பையே வளர்த்துக்கிட்டு போகாது.
நிறைய குடும்பங்களை பார்த்து அப்படி தான், இவர் தான் போய் திம்பார். மதுரையில் எல்லாம் திருநெல்வேலியில் லாலா கட்டாய் மிட்டாய் கடையில் பார்த்தா இவன் ஆம்பளையெல்லாத்தான் நின்று அரை கிலோ அல்வா திம்பான். மோந்து பார்க்கறது கூட அவர் 50 கிராம் வாங்கி தர மாட்டான். பண்டாரம் உனக்கு எது கல்யாணம்? கர்த்தர் வீட்டை கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுறது போல மனைவியை போஷித்து காப்பாற்றணும். ஆமென். தேவல் புருஷன் நல்லா காப்பாற்றணும். குறைய பெருசாக்கப்படாது. குறை எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. எங்கே இல்லை குறை? அவைகளுக்கு கூட மகிழ்ச்சியை பார்க்கணும். ஆமென். அந்த குடும்பம் அப்படி இருக்குது, இந்த குடும்பம் அங்கே இருக்குது, அங்கே போய் கேட்டு பாருங்கள். அவங்க நம்மளும் கையை காட்டிட்டு அங்கே நல்லா இருக்கேம்மா. எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்கத்தான் சார். பிரச்சனை இல்லாத ஒரு குடும்பம் கிடையாது. சில வெளியே சொல்ல மாட்டாங்க, நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். என்னடா பிசாசு நம்ம பிரிக்க பார்ப்பான். கர்த்தர் கட்ட பார்க்குறார். அவர் வசனத்தை கீழ்ப்படியணும். மன்னிப்பு கேட்க வேண்டியனால மன்னிப்பு கேட்கணும். மனைவிட்ட போய் மன்னிப்பு என்ன கேட்குறதுன்னு அவ்வளோ உணர்ச்சி இருந்துன்னா நீ தப்பே பண்ணியிருக்கப்படாது. சில பொம்பளை பயங்கரமான கோபக்காரி. நான் நாளைக்கு அதை பற்றி சொல்லுவேன். ரோட்டில் போய்கிட்டு இருக்கேன், ஒரு வீட்டிலேருந்து பூரி கட்டவர் இந்த கம்பு புருஷன் ஒதுங்கிட்டாங்க. அவர் இதிலே பழகிருக்கார். நானும் நேராக நின்றுருப்பேன். ஏன்னா பழக்கம் இல்லை பாருங்க, பூரி கட்ட அடி வாங்கி. வாழ்க்கையில் எப்படி எப்படி டைப்பெல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் எத்தனை கேஸ் இப்படி வந்து உட்காந்துருக்கலாம். சிரிச்சுக்கிடுவே, சிரிக்கலாம் செய்வியா? ஐயா நம்மளை தான் சொல்கிறாருன்னு தெரியும். என்ன செய்ய? திருந்துங்க. கணவனும் திருந்துங்க, மனைவியும் திருந்துங்க. ஆமென். மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம் மன்னிப்பு கேட்கணும். சில பெண்கள் மன்னிப்பே மாட்டாங்க. 3 மாதம் ஆனாலும் மன்னிக்க மூணு தான் இருக்குது. வியாகுல மாதம் மாதிரி மூத்தை பார்த்தாலும் தான் இருக்கு. இந்த வாயில் வலி வந்தாலும் சரி, ஏதோ காலையில் தெரியாமல் சொல்லிட்டானே விட்டுட்டு போவா. 3 நாளைக்கு முகம் ஒரு மாதிரி அம்மக்கட்டு வந்தது மாதிரி. ஆ, அவன் அதை செய்து பார்ப்பான், இதை செய்து பார்ப்பான். அதான் சரி, ஒரு நம்ம காலையில் பேசுனதான் இப்படி இருக்கான். இப்போ என்ன செய்ய சொல்கிற? என்ன செய்ய சொல்கிற? சிலர் அதுலேயே ஒரு சண்டை எழுப்பான். இப்போ என்ன சொல்லிட்டேன் மறுபடியும்? ஏற்கனவே சண்டை இருந்தாலும் 3 நாளாக பேசாமல் இருக்கு. சண்டை இழுக்காத, அட்ஜஸ்ட் பண்ண பாரு. இப்போ என்ன செய்யணுங்க? காலைல எவ்வளோ சொல்கிறியா? கதவு முன் கதவு திறந்துருக்காது, கதவை மாத்திரம் அடைச்சிரு. சாஷ்டாங்கம் செய்ய வா. சமாளிக்க வேண்டியிருக்கலாம். ஆண்கள் காலையில் உள்ளதை மத்தியானம் மறந்துடுவான். இவன் 30 வருஷம்னாலும் மறக்க மாட்டான். 1984 ஜனவரி 17 என்ன சொன்னியே, காலையில் சொன்னதே மறந்துருப்பான். 30 வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டான் பொம்பளை. ஆண்கள் ஒரு கடைக்கு போனோன்னா ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துடுவான். டூத் பேஸ்ட்னா அது மட்டும் நான் வச்சுருக்கேன் சொல்கிறேன். என் கையில் வச்சுருக்கேன் ஒரு பாக்கெட், எப்போ வச்சுருப்பேன். என்ன அன்னைக்கு வேலைன்னு எழுதுவேன். கடைக்கு போனால் என்ன வாங்கன்னு சொல்லுவேன், எழுதிடுவேன். அது மட்டும்தான் வாங்கிட்டு வருவேன். நேற்று மனைவி கூட்டிகிட்டு போனேன், 10, 30, 40 ஆகிட்டு. ஒன்றும் லிஸ்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மூளையில் எல்லாம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஐபேடு அங்கே இருக்குது. நம்ம பேடு ஒரு மாதிரி பஞ்சர் ஆகி போச்சு. ஆண்கள் எப்போதும் என்னத்தை ட்ரெஸ் பண்ணாலும் ஒன்றும் தெரியாது. பெண்கள் ஒரு ட்ரெஸ்ஸை சீக்கிரத்தில் அடுத்த சேலை மாற்றுமா? எப்போமாவது ஒரு தடவை அந்த சேலையை கட்டுவாங்க. ஆண்கள் அப்படி இல்லை. நாங்களும் அந்த பேண்ட்டை அடுத்த வருஷம் இங்கே வரையிலும் போட்டிருந்தாலும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. பெண்கள்கிட்ட சில சுருடான எண்ணங்கள் இருக்குது. அதுக்காக சண்டையிலேயே நிலைச்சிருக்கப்படாது. கர்த்தர் மன்னிக்கிறது போல் மன்னிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருந்தால் தானே உங்கள்கிட்ட புருஷன் பேசுவார், இல்லைன்னா வேறு எங்கேயாவது போய் பேசுவார். வழங்குதா? அதுதான். அப்பா நீ உண்மை பார்க்க சரி, அங்கே பாரு, நான் அவரை சித்தியை பார்க்கன்ட்டு போயிடறேன். அதுதான் காரணம் இதுதான். நீங்கள் எப்போதும் மோத்த உருன்னு வச்சுட்டு இருக்கக்கூடாது. பல பிரச்சனை வர்ற நேரம் வரத்தான் செய்யுது. 2வது, கர்த்தர் சபையை கட்டுகிறார். அல்லேலூயா. ஐ வில் பில் மை சர்ச் அப்பான் திஸ் ராக், த கேட்ஸ் ஆஃப் ஹெல் ஷல் நாட் ப்ரிவைல் அகேன்ஸ்ட் இட். கர்த்தர் கட்டுகிறது சபை. இந்த உலகத்தில் எவ்வளோ பேரரசுகளாக வந்து இல்லாமல் போயிட்டு, பாபிலோன் பேரரசு ஒரு 80 வருஷத்துக்குள்ளே அது நேபுகாத்நேச்சார் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இல்லாமல் போயிட்டு, அதற்கப்புறமா மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் ஒரு 200 வருடம் இருந்து இல்லாமல் போயிட்டு, அதுக்கப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம் இயேசு இந்த உலகத்துக்கு வரும் என்பதாக 300 ஆண்டுகளுக்கு முன்பதாக மகா அலெக்சாண்டர், இந்த நாடுகள்லாம் பிரசவம் பண்ணியிருக்கிறேன். மகா அலெக்சாண்டர் 20 வயசில் ராஜாவாகி 32 வயசுக்குள்ளே உலகத்தை எல்லாம் இந்தியா வரைக்கும் வந்து அவன் பிடித்தான். அவனுக்கு பிள்ளைகள் கிடையாது, அவன் மறித்தான். அதுக்கப்புறம் ரோம பேரரசு, இயேசு உலகத்தில் பிறந்தபோது ரோம பேரரசு.
உலகத்தையெல்லாம் ரோம் ஆண்டது. ஆல் தி ரோட்ஸ் லீட் டு ரோம்னு சொல்லுவாங்க. உலகத்தில் எல்லா நாடுகளையும் ரோம் ஆட்சி, ஆனால் அதுவும் இல்லாமல் போயிட்டு. நம்ம தலைமுறைக்கு முந்தின காலத்தில் பிரிட்டிஷ் உலகத்தை ஆட்சி. அது இன்னைக்கு நான் இந்த போன வருஷத்தில் ரெண்டு தடவை இங்கிலாந்து போயிருந்தேன். மூணு நாள் கூட்டம் தான், ஒரு இடத்துல ரெண்டரை நாள் தான் இருந்தேன். வந்துட்டேன் உலகத்தையெல்லாம் ஆட்சியது இப்போ இல்லாமல் போயிடு, இருக்கிற இடம் தெரியாமல் பிரிட்டன். அப்படி இருக்கும்போது ஒரு சென்று நிலைமை சொந்தம் இல்லாதவர், ஒரு கல்லூரிக்கு போகாதவர், ஒரு டிகிரி வாங்காதவர், ஒரு அரண்மனையில் வாழாதவர், தனக்கென்று ஒரு படை வைத்திராதவர், தன்னுடைய ஆயுசு நாட்களை 200 கிலோமீட்டருக்கு அதிகமாக பிரயாணம் பண்ணாதவர், அவர் ஆரம்பித்த சபை 2000 வருடமாய் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறார். உலக ராஜாக்கள் எல்லாரும் பிறருடைய ரத்தத்தை சிந்தி தங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள். That's a fact. இயேசு ஒருவர் தான், வேறு யாருடைய ரத்தத்தையும் சிந்தாமல் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்க முடியுமா, ஒரு ஆள் தன் சொந்த ரத்தத்தை சிந்தி எப்படி அவர் வாழ்வார்? இயேசு வாழ்கிறார். உலகத்திலே திறந்த கல்லறை ஒன்றென்றாவது இயேசுவின் கல்லறை. இட் இஸ் ரிட்டன் தேர். நீங்கள் இஸ்ரேலுக்கு போனவங்களுக்கு தெரியும், He is not here. He is risen from the dead. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அந்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் சாதாரண மனிதன் அல்ல, இந்த உலக ராஜாக்களை போல் உள்ளவர் அல்ல. அவர் இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருந்திருக்க முடியும். நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்து வந்தார், ரத்தம் சிந்தி மரித்தார், சொன்னபடியே 3வது நாள் உயிரோடு எழுப்பினார். அவர் இருக்கிற வரையும் சபை உயிரோடு இருக்கும். கரங்களை வரிசையாமே சொல்லுங்கள். I will build my church. The gates of hell shall not prevail against it. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை. சபையை அழிக்க முயற்சித்தவர்கள் அழிந்தார்கள், சபை தொடர்ந்து வளர்கிறது. இன்றைக்கு உலகத்தில் சீனாவில் தான் சபை அதிகமாக வளருது, அமெரிக்காவில் அல்ல. அமெரிக்காவில் மொழி பிரச்சனை, என்ன பிரச்சனை, ஜாதி பிரச்சனையெல்லாம் கிடையாது. அமெரிக்காவில் நீங்கள் தசமம் கொடுத்தா அரசாங்கம் உங்களுக்கு வருமான வரி விலக்கு கொடுக்குது, இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குது கவர்மெண்ட்டு, டைத் கொடுத்தா. அந்த அளவுக்கு அனுகூலமாக இருந்தாலும் அமெரிக்காவில் சபை வளரலை. சபை உலகத்தில் வளருவது நம்ம ஹிந்து, உங்கள்கிட்ட முன்னாலையும் சொல்லியிருக்கலாம், ஹிந்து இங்கிலீஷ் பேப்பரில் நான் வாச பேப்பர் கட்டிங் வச்சுருக்கேன். த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ரிலீஜன் இன் சைனா இஸ் கிறிஸ்டியானிட்டி. கம்யூனிஸ்ட் நாடு. ஒரு நாளைக்கு 46,000 பேர் புதுசாக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. கைகளை தட்டி கத்துறதுக்கு நன்றி சார். 46,000 people ஆர் அக்செப்டிங் கிரைஸ்ட். இயேசு சபையை கட்டுகிறார் சீனாவில், ரஷ்யாவில் பிரசரம் பண்ணியிருக்கேன். ரஷ்யாவில் சபையை ஆண்டவர் கட்டுகிறார், கம்யூனிஸ்ட் நாடுகளில் சபையை கட்டுகிறார். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை. எந்த அரசாங்கமும் அழிக்க முடியாது சபையை. ஒரு மனிதன் ஆரம்பித்தாலும் அழிக்க முடியாது, கர்த்தர் ஆரம்பித்தது. வானத்தையும் பூமியும் படைத்தவர் ஆரம்பித்த சபை. ரத்தம் சிந்தி, ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அந்த ரத்தத்தை சிந்தினா அந்த ரத்தம் இன்னைக்கு உயிரோடு இருக்குது. மற்ற ரத்தெல்லாம் உறைஞ்சி போச்சு. இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுனால அவருடைய ரத்தம் உயிரோடு இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கும் பாவங்களை மன்னிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நோய்களை குணமாக்குறார், அற்புதம் செய்கிறார். என் இயேசு தம்முடைய சபையை கட்டுகிறார். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை. அவருடைய சபை என்பது வெறும் சபைக்கு வரல, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருந்தால் பாக்கியவான்கள். உங்களுடைய பேர் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பெரிய சம்பாத்தியம் அதுதான். எல்லாத்தையும் விட்டுட்டு போவோம், எல்லாம் நம்மை விட்டு போகும். ஆனால் நமக்கு இயேசு தந்த அந்த ரட்சிப்பு, அவன் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. நம்மை எந்த ராஜா சொல்வா ஐயா, எந்த ராஜா சொல்வா, எந்த ராஜா சொல்ல முடியும், எந்த பிரைம் மினிஸ்டர், எந்த பிரசிடெண்ட், எந்த சீஃப் மினிஸ்டர் சொல்ல முடியும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதில்லை, சொல்ல முடியுமா? இந்த கொஞ்ச நாளில் நம்மகிட்ட ஓட்டு கேட்டு வருவாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க. நான் எல்லாருக்கும் தான் ஓட்டு போட்டு என் கையில் திருவோட்டை தந்துட்டேன். ஓட்டு தானே போட்டிருக்கு, எத்தனை தடவை போட்டிருக்கு, ஒவ்வொரு கட்சிக்கும் சொல்லி சொல்லி போட்டோம். வாய்களையே கத்துவாங்க. மதுரையில் ஓட்டு கேட்குறோம், நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஜாதியை ஒழிக்கிறோ, லஞ்சத்தை ஒழிக்கிறீங்களோ, ஊழலை ஒழிக்கிறீங்களோ, மதுரையில் கொசுவை ஒழிங்க. ஏவன் கொசுவை ஒழிக்கிறான், அவனுக்கு தான் ஓட்டு, மேம் பேசாமல் போயிடுவான். இந்த இமினி போல் இருக்குது, அதை ஒழிக்க முடியலை. அது என்ன, புலியா, சிங்கமா, கரடியா, இன்னும் இவ்வளோ தான் இருக்குது.
இங்கே ஃபேன் ஓடினா அங்கே வந்து கிடைக்கும், இங்கே ஃபேனை சுற்றினா அங்கே வந்து கிடைக்கும். என்ன விவரமாக இருக்கு. முதல்ல கொசு வலை தான் இருந்துச்சு, இப்போ கொசு வலையெல்லாம் அது அது பாட்டுக்கு உள்ள ஓடி வந்துடுது. அப்புறம் ஓட மிஷின் ஒன்று வச்சான். அதுக்கப்புறம் குட் நைட், குட் மார்னிங், குட் ஈவினிங், என்னத்தில்லாமல் உடம்புல தடவுனாலும் தடவாத இடத்த பார்த்து கடிச்சிட்டு போயிடுது. இப்போ லேட்டஸ்ட் என்னென்னா பேட். எல்லா வீட்டில் புருஷனும் மனைவியும் பேட்மிண்டன் விளையாடுறாங்க. இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. பெரிய ஒழிக்காலம், வாய்களையே பேசாது. அரசியல்வாதிகள்லாம் ஓட்டு போட்டுத்தானே நாசமாக போச்சு இந்த இந்தியா. இயேசுதான் மனிதனை மாற்ற வல்லவர். சட்டம் போட்டு ஒருவனை திருத்த முடியாது. திடீர்னு பாலியல் பலாத்காரம் என்னமோ புதுசாக வந்த மாதிரி அதுதான் மனுஷன் உண்டான காலத்திலேருந்து இருக்கு. டெல்லியில் நடந்த அந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வச்சு என்னமோ அதுதான் புதுசாக நடந்த மாதிரி அது பிரபலியம் ஆகிட்டான். தட் சின் இஸ் கண்டினியூங் ஆல் த்ரூ த இயர்ஸ் ஏஜஸ். விபச்சாரம் இருக்குது, வேசித்தனம் இருக்குது, எல்லாம் லஞ்சம் இருக்குது, கொள்ளை கொலை எல்லாம் இருக்குது. சட்டத்தை போட்டதுனால திருத்த முடியுமா? தண்டனை கொடுக்கலாம். சட்டம் மனிதனுக்கு தண்டனை கொடுக்கும் வழியும் மனிதனை திருத்தாது. 100 வருஷம் தண்டனை கொடுத்தாலும் அவன் வெளியே வந்து மறுபடியும் அதே தப்பு தான் செய்வான். சட்டத்தினால மனிதனை மாற்ற முடியாது. எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, நம்ம அரசாங்கத்துக்கு நான் ஜெபம் பண்ணுறோம். கருணாநிதிக்காக ஜெபம் பண்ணுறேன், ஜெயலலிதாக்காக ஜெபம் பண்ணுறேன், மன்மோகன் சிங்காக, நமக்கு ஆட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் எந்த சட்டத்திலையும் நீங்கள் எவ்வளோ கடுமையான சட்டம் போட்டாலும் சரிதான், மனிதனை மாற்றக்கூடிய சக்தி ஒன்றுமில்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அல்லேலூயா. பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. இயேசு வருவதெல்லாம் மனிதனை மாற்ற முடியும். இந்தியாவுக்கு இயேசு தேவை. நம்ம அதை சொன்னால் மதம் மாற்றன்னு சொல்லுவாங்க. நீ எந்த மதத்திலிருந்த எனக்கு என்னப்பா? நீ சர்ச்சையை கண்டிப்பாக வந்து எங்கள் குடும்பம் நடத்தின அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்ற சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டான்னு சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் காலில் இருக்க தூசியை உதறிட்டு போ, அவ்வளோதான். எவன் காலையில் விழுந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளன்னு அவசியமே கிடையாது. நாங்கள் எங்களுக்கு கொடுத்த கட்டளை நிறைவேற்றுகிறோம். அல்லேலூயா. உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷம், இந்த குட் நியூஸை பேசுன்னு சொல்லி அதனால் பேசுகிறோம். ஆமென். ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கிறோம். இது ஒரு மதத்தை ஸ்தாபிக்க இயேசு வரவில்லை, மனிதனை மாற்ற வந்தார். கல்வியோ, மனிதனுடைய படிப்போ, பணமோ மனிதனை மாற்றாது. படியாதவனும் தவறு செய்கிறான், படித்தவனும் தவறு செய்கிறான், ஏழையும் தவறு செய்தான், பணக்காரனும் தவறு செய்கிறான். மனிதனை மாற்றக்கூடியது இயேசு. இந்த உலகத்தில் மனிதனை மாற்றத்தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. அதுக்காக ரத்தம் சிந்தி மறித்தான், 3rd நாள் உயிரோடு எழும்புகிறார். இன்றைக்கு இருக்கிறார். 2 முறை 3 முறை நாமத்தினாலே எங்கே கூடினார் உங்கள் மத்தியிலே? நம்ம மத்தியில் இந்த ராத்திரி வேலை இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. நோய்களை குணமாக்குறார், பேய்களை துரத்துகிறார், யாராலும் மாற்ற முடியாததை மாற்றுகிறார். அந்த இயேசு உங்களுக்கு தேவை, உங்கள் குடும்பத்துக்கு தேவை, நம்ம தேசத்துக்கு தேவை, தமிழ்நாட்டுக்கு தேவை, அரசியல்வாதிகளுக்கு தேவை, மத தலைவர்களுக்கு தேவை. எத்தனை தலைவர்கள் வந்தாலும் மனிதனை மாற்றக்கூடியவர்கள் ஒருவரும். நல்ல போதனை போய்த்தவர்கள் தான் மகாத்மா காந்தி, விவேகானந்தர், புத்தர், எல்லாம் நல்ல போதனை போய்த்தார். போதனை எவ வேணாலும் போதிக்கலாம். குடிகாரன் கூட நீ குடிக்காதப்பா அப்படின்னு போதிக்கலாம். போதனை எல்லாம் டீச்சிங் கேன் பி டன் எனிபடி. இயேசுவை போல் வாழ்ந்தவர்கள் யார்? என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். யார் உலகத்தில் சொன்னது? என்னாலே அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. யார் சொன்னது உலக சரித்திரத்தில்? நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். ஒருவன் என்னை பின்பற்றினால் நான் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை கண்டடைவான். யோவான் 8. யார் சொன்னது உலகத்தில்? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்க மறித்தாலும் பிழைப்பான். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன். I will give you rest. Who said that? உலக சரித்திரத்தில் இயேசு வெறும் போதனை மட்டும் இல்லை, செயலில் வல்லவராக இருந்தார். தண்ணீரில் நடந்தார். 5 2 மணி கொண்டு 5000 பேரை போஷித்தார். குஷ்ணரோகியை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு, உடனே ஒவ்வொரு செகண்டில் சிறு பண்ணே எழுந்தது, செத்து போயிட்டாவா. உடனே ஆண்டவர் ஒரு வால் போஸ்ட் அடித்து நோட்டீஸ் அடித்து எல்லோரும் சாயங்காலம் வாங்க, நான் ஒரு அற்புதம் செய்ய போகிறேன், ஜோராக எல்லோரும் கைதட்டு. இப்போ உங்களை சொல்லு, ஜோரம் எல்லாரும் கைதட்டுங்கன்னு சொல்லி செய்தார். சாதாரணமாக போய் சிறு பண்ணே தலித்தாகுமே, உடனே பிள்ளை எழுந்துட்டேன், செத்த பிள்ளை. உலக சரித்திரம் யார் யார் எல்லாரையும் போல் இயேசுன்னு சொல்லிடல,
செத்த வீட்டில் போய் சிறு பிள்ளை யாரும் எழுப்புற, சிறு பெண்ணை எழும்பு. ஞாயிற்றுக்கிழமை காலம் முதல் ஆராதனைக்கு பெரிய பெண்ணை எழும்பாது, சிறு பெண்ணை எங்கே எழும்புகிறேன். பத்து தடவை எழும்ப வேண்டியிருக்கு. யோ ஆராதனை நேரம் ஆகிட்டு எழும்பு, இருங்க நீங்களாம் குளிங்க நான் பரவார். சிறு பெண்ணை எழும்புறது எங்கே? தூங்குறவளை கூட அவளை குயிக்க எழுப்ப முடியாது. அல்லேலூயா. இயேசு சிறு பெண்ணை எழும்பி எழுப்பிட்டேன். வாலிபனே, உடனே வாலிபை எழும்பிடு. செத்தவன் அடக்கத்துக்கு போயிட்டுருக்கான். செத்தது மட்டும் இல்லை, எல்லாம் அங்கே குழி தோண்டி ரெடியாக இருக்கு. அவனை எழுப்பிட்டான். லாசர்வே அடக்கம் பண்ணி நாலு நாள் ஆச்சு. அதையும் அப்படி தான், ஒரே வார்த்தை. லாசர்வே, யார் செய்த உலக சரித்திரத்தில் எல்லாரையும் போல இயேசுன்னு சொல்கிறீல, யார் இதை செய்தது? நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர் நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இங்கே வந்திருக்கிற யாராயிலும் உங்களுடைய உள்ளத்தில் இயேசு இல்லை என்றால் இன்றைக்கி ஒப்புக்கொடுங்கள். சர்ச்சுக்கு வர்றதுனால பல்லவத்துக்கு போக மாட்டீர்கள். இயேசு உங்கள் உள்ளத்தில் வரணும். நம்மை தான், நாம தான் சபை. நமக்கு அழகான கட்டிடத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் யூ ஆர் த சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்கள் தான் சபை. நம்மை நம்முடைய குடும்பத்தை அவர் கட்டி எழுப்புகிறார், சபையாக எழுப்புகிறார், குடும்பமாக எழுப்புகிறார். 1 Timothy 3:15 இதுதான் தேவனுடைய வீடுன்னு சொல்லியிருக்கு. வாசிங்க 1 Timothy 3:15. 1 Timothy தேவனுடைய வீடு. தாமதிப்பேன் ஆகில், வாசிங்க. தாமதிப்பேன் ஆகில், தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். தேவனுடைய வீடு. சபை என்பது எது? தேவனுடைய வீடு. இஸ் எ ஹவுஸ் ஆஃப் காட். நாம் எல்லாரும் அதில் சொந்தக்காரர்கள். எனத்தார் அமேன். நம்முடைய தகப்பன் இயேசு கிறிஸ்து, அதனால தான் பரமண்டங்கிற பிதாவே. அவர் ஃபாதர் ஹூ இஸ் இன் ஹெவன். நம்மை வெறும் பக்தர்களாக மாற்றலை. உலகத்தில் உள்ள மதங்கள் எல்லாம் மனிதர்களை பக்தர்களாக மாற்றுது, கிறிஸ்தவம் குடும்பமாய் மாற்றுது. அல்லேலூயா. பரலோக பிதாவே தேவனேன்னு சொன்னாலும் அவர் ஃபாதர் ஹூ இஸ் இன் ஹெவன். அப்படித்தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்துருக்கிறார். நாம் அவர் தகப்பன், நம்மளுடைய பிள்ளைகள். நமக்குள்ள ஜாதி பிரச்சனை இல்லை, என பிரச்சனை இல்லை, மொழி பிரச்சனை இல்லை, மத பிரச்சனை இல்லை. வி ஆல் பிலாங் டு ஒன் ஃபேமிலி ஆஃப் காட். ஆமென். ஆமென். நல்லா சத்தமாக சொல்லுங்க. அவருடைய குடும்பம், நம்ம எல்லாரும் அந்த குடும்பத்தில் அங்கத்தினர்கள். நமக்கு சொந்தக்காரங்க உலகமெல்லாம் இருக்காங்க. அசம்பிளிஸ் ஆஃப் காட் மட்டுமே உலகத்தில் 300,000 சபைகள் இருக்குது. எங்களை போல முழு நேர ஊழியர்கள் 350,000 பேர் இருக்காங்க. அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஒரு சின்ன ஸ்தாபனம்னாலும் 300,000 சபைகள் இருக்கிறது. 6,50,000 மக்கள் நம்ம சபையில் இருக்காங்க. உலகமெல்லாம் 212 தேசத்தில் இருக்குது. அதுபோல் எத்தனை ஸ்தாபனங்கள் இருக்குது. எல்லா ஸ்தாபனங்களையும் மதிக்கிறோம். நமக்கு தந்த ஸ்தாபனத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ஜாதியினாலேயோ மொழியினாலேயோ நிறத்தாலேயோ கலாச்சாரத்தாலேயோ வேறுபிரிக்கப்படலை. உலகத்தில் எங்கே போனாலும் ஹலோ பிரதர், ஹலோ சிஸ்டர் அப்படி தான் சொல்கிறேன். பிகாஸ் வி ஆல் பிலாங் டு ஒன் ஃபேமிலி. அல்லேலூயா. இந்த வேதத்தை நம்ம நம்ப கொடுமென்றால் இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகளுக்கு அதில் பரிகாரம் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார். இது தேவனுடைய குடும்பம். ஆகவே ஆண்டவர் சபையை கட்டுகிறான்னு சொல்லும்போது அவருடைய குடும்பம், இது அவருடைய குடும்பம். தினமும் அவரை நோக்கி ஜெபிக்கணும், அவருடைய ஆலோசனையை கேட்டு நடக்கணும், அவருடைய வேதத்தை வாசிக்கணும், அவருடைய வசனத்தின்படி நடக்கணும். உங்கள் வீட்டில் தினமும் நான் இப்போவும் வர்ற நேரமெல்லாம் சொல்லுவேன், உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா. தினமும் ஆண்டவரை தேடுகிற குடும்பமாக இருக்கணும். இதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் தான் நம்ம வீட்டுக்கு தலைவர். அவருடைய ஆலோசனையின்படி நடக்கும்போது உங்களுடைய குறைவுகளெல்லாம் நிவர்த்தி ஆக்குவார். உங்களுடைய வசனத்தின்படி நடக்கும்போது உங்கள் தேவைகளெல்லாம் அற்புதமாக பூர்த்தி செய்வார். நேரம் ஆகிறதுனால் அடுத்தது 3 Corinthians 5:1 வாசிங்க. பூமிக்குரிய கூடாரமாக்கிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. கைவேலை அல்லாத ஒரு வீடு கட்டுறார் இயேசு. கைவேலை இல்லாத ஒரு வீடு, கைவேலை இல்லாத. 2000 வருஷமாக கட்டுறார். முழு உலகத்தையும் படைக்க 6 நாள் தான் எடுத்தார், முழு உலகத்தை படைக்க. ஆனால் 2000 வருஷமாக நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். யோவான் 14:2-3 வசனங்களை வாசிங்க. யோவான் 14:2-3 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. வாட் எ கிரேட் ஹோப் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் எவ்வளவு பெரிய நம்பிக்கை. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். இது ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக்கொள்வேன். எவ்வளோ கிளியராக, எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த மெட்ராஸில் நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கலாம், சொந்த வீட்டில் இருக்கலாம், இவெல்லாம் தற்காலிகமானவைகள். நித்திய வீடு கர்த்தர் நமக்காய் கட்டுகிறார். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவ பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளதான நம்பிக்கை. ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் கண்ணை மூடும்போது நம்பிக்கை இல்லாதவர்களை போல சாகிறதில்லை. அடுத்த செகண்டில் நம்ம நித்திய வீட்டில் இருப்போம். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை இல்லாத கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்களே, எப்படி வாழ்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன நோக்கத்தோடு வாழ்கிறாங்கன்னு எனக்கு ஆச்சரியப்படுவேன். வேலைக்கு போகிறாங்க, வர்றாங்க, சாப்பிட்றாங்க. ஒரு நித்திய நம்பிக்கை இல்லாமல் எப்படி இருக்காங்க? மிருகங்கள் பறவைகளுக்கு தான் நித்திய நம்பிக்கை இல்லை. மனுஷனுக்கு நித்திய நம்பிக்கை ஆண்டவர் தந்திருக்கிறாரே. நமக்காக அவர் ஒரு ஸ்தலம். இப்போ எல்லாத்தையும் அவர் பிளான் பண்ணி செய்கிறார். இந்த உலகத்துக்கு அவர் வந்தது அவர் நம்மை பருவத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. அதுக்காக வெறும் பிரசங்கம் பண்ணி நம்ம ரசிக்கலை, ரத்தத்தை சிந்தி மீட்டார். அல்லேலூயா. உலகத்தில் யாராவது நமக்காக ரத்தம் சிந்துவாங்களா? ஏன்னா ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது. நாம் பாவிகளாக இருக்கையில் அதுதான் விசேஷம். நாம் நல்லவர்களுக்காக ஒருவன் மறிக்க துணிவது லேசு. நாம் பாவிகளாக இருக்கையில் அவர் நமக்கு அதை செய்தார். நமது மேல் உள்ள அன்பு நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போனதுனால அவருக்கு என்ன லாபம், நம்மை கொண்டு போகிறதுனால அவருக்கு என்ன நஷ்டம், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எதுக்கு நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போ, அவருக்கு என்ன லாபம்? ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. அந்த ஆண்டவரை நம்ம ஒரு நாள் விட்டு விலகக்கூடாது. அல்லேலூயா. நம்ம குடும்பம் முழுவதும் ஆண்டவருக்குள்ளே இருக்கணும். இந்த நம்பிக்கையோடு நீங்கள் வாழுங்கள், இந்த நம்பிக்கையோடு வாழுங்கள். கண்களை மூடுவோம். யார் யார்டே உள்ளத்திலே இயேசு இல்லையோ, உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு ஆட்சேபிக்க போகிறேன். என் உள்ளத்தில் இயேசு வர வேண்டும் என்று வெக்கப்படாமல் கைவிட்டேன். இயேசு உங்களுக்காக சிலுவையில் தொங்க வெக்கப்படலை, அரை நிர்வாணமாக தொங்கினார், வெக்கப்படலை. உங்களை ஆண்டவர் சிலுவையில் தொங்க சொல்லலை. கையை கொஞ்ச நேரம் உயர்த்தினா போதும், அது வெக்கப்படுகளா? கைகளை உயர்த்தி கல்வாரியை நோக்கி பாருங்கள். கல்வாரியை நோக்கி பாருங்கள். ரத்தம் சொட்ட சொட்ட சிலுவையில் தொங்கினாரே. மற்றவளை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்க திராணி இல்லை. சிலுவையிலிருந்து இறங்கி வா, அப்போ உன்னை விசுவாசி போனாங்க. பிதாவே இவளுக்கு மன்னியும், நாங்கள் சொல்கிறது செய்கிறது என்னென்னு தெரியாமல் அப்படித்தான் ஜெபம் பண்ணார். கைகளை வைத்திருக்கிறவங்க உள்ளத்தில் இயேசு இன்றைக்கு வர வேண்டும். இயேசு உங்கள் உள்ளத்தில் வரணும். கோயிலுக்கு ரொம்ப நாளாக வர்றீங்க, ஆனால் பாவம் மன்னிப்பு நிச்சயம் இல்லை. கைகளை உயர்த்தி நான் சொல்கிற ஜெபத்தை சொல்லுங்கள். அன்புள்ள ஆண்டவரே சொல்லுங்கள். அன்புள்ள ஆண்டவரே, பரலோக பிதாவே, நான் பாவி, என் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிந்தி ரத்தம் சிந்தி மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த கல்வாரி ரத்தத்தால் என் பாவங்களை கழுவும், என் உள்ளத்தில் வாரும், என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும். இன்று முதல் உண்மையே சேவிப்பேன், உண்மையை ஆராதிப்பேன், உண்மையை தொழுது கொள்வேன். என் ஜெபத்தை கேட்டு என் பாவத்தை மன்னித்து என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டபடியால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். கைகளை உயர்த்தி இருக்கிறவர்கள், யார் யார் சரீரத்தில் நோய்கள் இருக்கிறதோ உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் செய்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இன்றைக்கு இயேசு நோய்களை குணமாக்குறார், இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை என்றால் வலது கையை உயர்த்தி இடது கையை நெஞ்சில் வச்சு ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவர்,
நீண்ட நாளாக இந்த வியாதியில் கஷ்டப்படுறேன், தினையோ தடவை ஜோம் பண்ணியிருக்கிறேன், என்னத்தில் என்ன குறை இருந்தால் மன்னி ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா, குறை இருந்தால் அது நிமித்தது வந்திருக்கும் என்றால் மன்னிங்க, எனக்கு ஒரு அற்புதம் தேவை. உங்களுடைய தலைமுகளால் குணமாகிறோம், விசுவாசம் உள்ள ஜெபம் பிடியாளி ரட்சிக்கும், அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குறார். கைகளை உயர்த்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, என்ன நோய் என்று அவரிடத்தில் கேட்கவில்லை, நீர் எல்லாம் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உடைய திருக்கரம் அவர்கள் மேல் அமரும்படியாக ஜெபிக்கிறேன். உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரையிலும் தெய்வீக வல்லமை பாயட்டும். இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் கை வைத்து ஜெபிக்கிற இந்த வேளையிலே சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். உன்னுடைய குணமளிக்கு வல்லமை சரீரத்தில் பாய்வதாக. என்ன நோய்கள், என்ன பலவீனங்கள், என்ன கட்டிகள், என்ன வேதனைகள் இருந்தாலும் ஆண்டவரே அற்புதம் செய்தரலும். தூங்க முடியாமல் கஷ்டப்படுகிறவர்கள், பேக் பெயின் உள்ளவர்கள், முழங்கால் வலி உள்ளவர்கள், தலைவலி உள்ளவர்கள், ஹார்ட் பிரச்சனை உள்ளவர்கள், நுரையீரல் பிரச்சனை உள்ளவர்கள், ஆஸ்மா வியாதி உள்ளவர்கள், எல்லா நோய்களையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டீர். உம்முடைய தழும்புகளால் உம்முடைய பிள்ளைகள் குணமாகட்டும் ஆண்டவரே. நம்பிக்கையோடு கை வைத்து ஜெபிக்கிறார்கள், ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். நீர் இன்றைக்கு உயிருள்ள ஆண்டவர், எங்கள் மத்தியில் இருக்கிறீர். யார் யார் கை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பக்கத்தில் நீர் இருக்கிறீர். அவர்களை தொடு ஆண்டவரே. என்னுடைய கரம் அல்ல, உம்முடைய கரம் அவர்களை தொடட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவர். இனி வியாதி வேண்டாம், வேதனை வேண்டாம், போராட்டம் வேண்டாம். வடித்த கண்ணீர் போதும், அனுபவித்த வேதனைகள் போதும். நீர் ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே. என் பிள்ளைகளை தொடும். வியாதியர்களை கண்டு மனது உருகினீரே, மன உருக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கும் அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கும். அவளுக்கு ஒரு அற்புதம் செய்யும், அவளுக்கு ஒரு அற்புதம் செய்யும், அவளுக்கு ஒரு அற்புதம் செய்யும். எத்தனையோ டாக்டர் இடத்துல போனார்கள், எவ்வளோ மருந்துகளை சாப்பிட்டாலும் சிலருக்கு சுகம் ஆகிட்டது, சிலருக்கு சுகம் ஆகலை. தொடர்ந்து போராட்டத்துக்குள்ளே இருக்கிறார்கள், வேதனையோடையே இருக்கிறார்கள். உம்முடைய தொடுதல் உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை. அவர்கள் ஜெபம் பண்ணி எத்தனை பேர் சுகம் பெற்றிருக்கிறாங்க, ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்தில் அந்த வியாதி தொடர்ந்து அவங்க சட்டத்தில் இருந்து கொண்டே இருக்கு. நீர் கிருபையாக இறங்கி அவளுக்கு சுகத்தை தார். இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். எல்லாரும் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணும். எல்லா அசுத்த வல்லமைகள், அந்தகார வல்லமைகள், வியாதியின் வல்லமைகள் நீங்கி போவதாக. ஊரா பாபா பா ஷக்கர பூலா பரபாபா, ஊரா பலா ஷக்கர பூலா பரபா. எல்லா அசுத்த வல்லமைகள், அந்தகார வல்லமைகள், வியாதி கொண்டு வருகிற பலவீன ஆவி எல்லாம் சரத்தை விட்டு நீங்கி போகட்டும், சரத்தை விட்டு நீங்கி போகட்டும். அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. இயேசு உங்களை தொடுகிறார், இயேசு உங்களை தொடுகிறார், இயேசு உங்களை தொடுகிறார். அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. நீ சுகமானாய், நீ சுகமானாய், நீ சுகமானாய், நீ சுகமானாய். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்திருக்கிறபடியார் பொய்யுரையாது இயேசுவை குணமாக்கி இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்கள். வாய்களை திறந்து நன்றி செலுத்துங்கள். நன்றி ஆண்டவரே சொல்லுங்கள், விசுவாச வார்த்தையை சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஃபார் ஹீலிங் மீ. என்னை குணமாக்கினதற்காய் நன்றி, என்னை தொட்டதற்காய் நன்றி, அற்புதம் நடந்ததற்காய் நன்றி, 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 நன்றி. உன்னுடைய தழும்புகளால் குணமாகிறோம். இனி வேதனை இல்லை. உன் துக்க நாட்கள் முடிந்து போ, உன் துக்க நாட்கள் முடிந்து போ, உன் வியாதி நாட்கள் முடிந்து போயிற்று, உன் வியாதி உன்னை விட்டு நீங்கிட்டு. பிலீவ் த வேர்ட் ஆஃப் காட், தேவ வசனத்தை பற்றி கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். ஆண்டவர் பொய்யுறையாத தேவர், இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறார், இன்றைக்கு அதிசயங்களை செய்கிறார். உங்களை தொட்டிருக்கிறார், விடுதலை தந்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ தொட்டு ஆசீர்வதித்தாள். எங்களுக்காக பரலோகத்திலே ஒரு வீட்டை கட்டுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை பற்றி எவ்வளவு திட்டம் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, எவ்வளோ பெரிய நீண்டகால திட்டம் எங்களை குறித்து வைத்திருக்கிறீர். அதுக்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. நீர் எங்களை ரட்சித்து அபிஷேகித்து நல்ல சபையை தந்து
நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வந்து எங்களுக்கு ஒரு நித்திய நம்பிக்கையும் தந்திருக்கிறீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதி, ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். நாளை காலை கூட்டத்தை ஆசீர்வதி, மாலை கூட்டத்தை ஆசீர்வதி, ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளை ஆசீர்வதி, ஞாயிற்றுக்கிழமை மாலை கூட்டத்தை ஆசீர்வதி. உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானோடைய அன்யோன்ய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும் நம் அனைவரோடும், தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றென்றும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.